அதிகாரம் 10. யோபு குழப்பத்தில் இருக்கிறார். தான் என்ன சொல்ல வேண்டும் என்பது யோபுக்கு தெரியவில்லை. சில சமயங்களில் தான் சொல்ல வேண்டியதை யோபு ஓரளவு அறிந்து வைத்திருக்கிறார். இப்போது யோபு அநேக வேதனைகளை அனுபவிக்கிறார். தன்னுடைய கஷ்டங்களையும் உபத்திரவங்களையும் யோபு தேவனிடத்தில் முறையிடுகிறார். கர்த்தருடைய கரங்களே தன்னையும் தனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கிற்று என்றும், கர்த்தருடைய பராமரிப்பு தன்னுடைய ஆவியை காப்பாற்றும் என்றும் விசுவாசித்து யோபு தன்னை தேற்றிக் கொள்கிறார். தேவன் தன்னை தண்டிப்பதாக யோபு மறுபடியும் கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார். தன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் மரணமே முடிவு என்று நினைத்து யோபு சீக்கிரத்தில் மரித்து போக வேண்டும் என்று விரும்புகிறார்.